லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. சேலத்தில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இணைகிறார். ரியாஸ், சேலத்தில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சேலம் வருகை தந்தால், இந்த நிலையில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 23வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஆர் எம் ரவி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செல்வியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று பட்டங்களை வழங்கினர். இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு வந்த தமிழக ஆளுநர் மற்றும் மத்திய அரசினுடைய திட்டத்தை பரப்ப முயல்வதாக கூறி பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு திராவிட விடுதலை கழகம் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழக ஆளுநரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்த நினைக்கும் ஆளுநரை கண்டித்தும் விக்சித் பாரத் ஆராய்ச்சி மாணவர்களுடன் கலந்துரையாடல் என சாதாரண ஒன்றிய மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து பரப்ப முயல்வதை வந்து நிறுத்த வேண்டும். பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறு சிந்தனைகளை வளர்க்க தூண்டியதாக கூறி கருப்பு கொடி ஏந்தி ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஆளுநர் பாதையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆளுநரை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் ஆளுநரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டம் காரணமாக ஆளுநர் செல்லும் பாதையில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. ஆளுநர் வருகையொட்டி சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அபினவ் குமார் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு படைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ஆளுநரை கண்டித்து நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.